வேதத்திலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அநேக வைத்தியர்களிடத்திலே பணத்தை செலவு செய்தது மட்டுமல்ல, தன்னுடைய சரீரத்தையே அவர்கள் கெடுத்து கொண்டார்கள். ஒவ்வொருத்தரும் ட்ரீட்மெண்ட் பார்க்க பார்க்க அவர்களுடைய சரீரம் அப்படியே வேதனைப்படுகிறது. அவர்கள் மாத்திரைகள் மருந்துகள் கொடுக்க கொடுக்க அவருடைய சரீரம் அப்படியே ஒவ்வொரு அவயவமாய் கெட்டு போய் கொண்டே இருக்கிறது. அத்தனை வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ துக்கமாய் அவளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவளால் எங்கும் கடந்து போக முடியவில்லை. எல்லாரும் அவளை தீட்டு தீட்டு என்று ஒதுக்கினார்கள். அவர் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போனது கிடையாது, அவர் ஒரு சந்தோஷமான வீட்டுக்காக போக முடியாது. எல்லாரும் அவளை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் செலவழிந்து அவளுக்கு போய்விட்டது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அத்தனை நாட்கள் இருந்த துக்கம் அவளுக்கு சந்தோஷமாய் மாறினது. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை வருடமாய் துக்கமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த துக்கத்தை நமக்கு சந்தோஷமாய் மாற பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறதை விரும்புகிற தேவன் அல்ல. பல நாட்களாக சில துக்கங்கள் உங்களை ஆளுக செய்யலாம். அந்த துக்கத்தோடு பல மாதங்களும் பல வருடங்களும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்தில் அந்த துக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே துக்கத்தோடு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள். விசேஷமாக நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தால், எவீரு என்கிற ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனிதன், சமுதாயத்திலே ஒரு நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். அவன் வரும்போது மிகப்பெரிய துக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய வீட்டிற்கு நெருங்க நெருங்க அவனுடைய துக்கம் இனி ஆறாத துக்கமாய் போய்விடும் என்கிற செய்தி அவனுடைய காதுகளிலே கேட்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ துக்கத்தோடு என்னிடத்தில் வந்த நீ துக்கத்தோடு போவதில்லை, உன்னை நான் சந்தோஷத்தோடு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் மாற்றி அவனை சந்தோஷப்படுத்தினார். அந்த தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. மகளை குறித்த துக்கமாக இருக்கலாம், மகனை குறித்த துக்கமாக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையை குறித்த துக்கமாக இருக்கலாம், இல்லையென்றால் ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்த துக்கமாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை எங்கெங்கேயோ இருந்து கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய துக்கத்தை எல்லாம் யாருமே மாற்ற முடியாது, என் துக்கத்தை தாய் ஆற்ற முடியாது, தகப்பன் ஆற்ற முடியாது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கத்தை ஆற்றுகிறதற்கு ஒருவர் உண்டு, அவர்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தினீ, எந்தன் ஏ